வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கோதுமை தேங்காய் ரொட்டி பண்ண போறோம். வழக்கமா கோதுமை மாவுல சப்பாத்தி பூரி இந்த மாதிரி செய்யாம ஒரு தடவை இதையும் ட்ரை பண்ணலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், கார சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்ப இந்த கோதுமை தேங்காய் ரொட்டியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு, முக்கால் கப் தேங்காய் துருவல், முக்கால் கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம், மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், கால் டீஸ்பூன் சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக ஒன்றா கலந்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசையாமல் அதை விட தளர்வாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இதை இலையில தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். ரொட்டியை தட்டிடலாம். நான் இன்னைக்கு வாழை இலை மேலே வச்சு தட்ட போகிறேன். வாழை இலை மேலே லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு பதில் நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டு வேணாலும் எடுத்துக்கோங்க, அது மேலேயும் வச்சு தட்டி ரொட்டியை போடலாம். ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து இந்த அளவு நல்ல உருண்டையாக பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இதை வாழை இலை மேலே வச்சு நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஓரளவு திக்னஸ்க்கு தட்டிக்கணும். இந்த ரொட்டி மாவு பிசைஞ்ச உடனேயே நம்ம தட்ட ஆரம்பிச்சிடணும், ஊற வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா மாவில் வந்து தேங்காய் துருவல் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு நீர்த்து போய் கொளகொளன்னு ஆயிரும். அதனால உடனே தட்டிடலாம். நல்லா ரவுண்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி திக்னஸாக இருக்கிற மாதிரி தட்டியாச்சு. நான் வந்து இந்த அளவு சைஸ்க்கு தட்டியிருக்கேன், நீங்கள் உங்கள் தேவையான சைஸ்க்கு தட்டிக்கோங்க. ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச ரொட்டியை அப்படியே இலையோடையே எடுத்து இப்படியே வச்சுட்டு இலை எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் தடவி தட்டினதுனால நல்லா ஈஸியாக வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். ஒரு சைடு வெந்ததும் பிரட்டி போட்டுக்கலாம். இது நல்ல டேஸ்டான டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட். தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சைடு வெந்துருச்சு, பிரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே தடவி விட்டுடலாம். அந்த சைடுமே ரொட்டி வெந்துருச்சு, ஒரு தடவை இந்த மாதிரி பிரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டான கோதுமை தேங்காய் ரொட்டி ரெடி. நான் இன்னைக்கு கார சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்டான கோதுமை தேங்காய் ரொட்டியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.